கடைசியா ஒரு டீஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்ப வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல வந்து சாப்பாடு போட்டிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப சோம்பேறித்தனமா போகுது. அவளே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டா, கையில இந்த கலரா கால வந்து இந்த கலரா. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, இதை காட்டணுமா அப்படின்னு யோசிச்சேன். இப்ப இங்க அஃப்கோர்ஸ் கலவரம்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கேன், போலீஸ்காரங்க அந்த ஷீல்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா, இது என்ன இது அங்க தூக்கிட்டு வண்டியா? முக்குவது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு சண்டே, சூப்பரான ஒரு மார்னிங். காலையிலேயே வந்து நல்ல மழை பெய்யுது, ரொம்ப நல்லா இல்லை, லைட்டாக தூரல் போடுது. டைம் வந்து 7:00 ஆச்சு. சுட சுட இஞ்சி டீயோட எங்கள் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா விலாக் கண்டினியூ பண்ணுறேன். டென்ட்டு பாப்பாக்கு என்ன ஃபுட்டு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க சில பேர். அவளுக்கு ஸ்பெஷலாக இல்லை, நம்ம சாப்பிட்றது தான் எப்பவுமே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும், ஒருவேளை நாங்கள் ஓட்ஸ் அப்படி ஏதாவது சாப்பிட்றோன்னா அவளுக்கு மட்டும் தோசை சுட்டு கொடுப்பேன். இன்றைக்கி அவளுக்கு ஒரு முட்டை தோசை, கொஞ்சம் சாம்பார், அதுக்கப்புறமா பால் இருக்குது. இதை கொடுத்துட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடறோம். டின்ட்டு பாப்பா வேகமாக எழுதுற, என்ன லெட்டர் டின்ட்டு எழுதுற? எல். எல், ஓகே. சொல்லி சொல்லி எழுதுங்க. எல். எல். இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப சோம்பேறித்தனமா போகுது. ஒருவேளை மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனாலயா இல்ல சண்டேனாலயான்னு தெரியல. எனக்கு டிவி பார்க்க ரொம்ப பிடிக்கும், ஆனா டின்ட்டு பாப்பா இருக்கிறதுனால டிவி பார்க்க முடியாது. ஒருவேளை டிவி வச்சாலும் அவன் வந்து கார்ட்டூன் போயிடுவா, இல்ல ஏதாவது அவளுக்கு பிடிச்சதை பாப்பா, அதனால டிவியே சுத்தமா பார்க்க முடியாது. நான் எப்பவுமே சொல்லுவேன் மீ டைம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் மொபைல்ல நோன்றது. இப்போ வந்து மொபைல் வந்து ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கே வந்து ஒன்று போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து எனக்கு தெரியுது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி மொபைலில் ப்ரௌஸ் பண்ண ஒன்றும் இல்லைனாலுமே சும்மா யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பேன், இல்லை இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது வந்து குட் ஹேபிட் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு தோணுது, பட் சோம்பேறித்தனமாக இருக்குது. எல்லாருக்குமே எனக்காவது ஒரு நாள் இப்படி இருக்கும், அதனால பரவாயில்ல, கில்ட்டியாக இருக்கக்கூடாதுன்னு தோணுது. அதனால உருப்படியாக செல்ஃப் கேர் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ தான் நெயில்ஸ் கட் பண்ணேன். இப்போ வந்து கால்லேயும் நல்ல நெயில்ஸ் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா என்ன மூடு இருக்கோ, ஃபேஷியலோ இல்லை பெடிக்கியோரோ என்ன பண்ணுன்னு தோணுதோ அதை பண்ண போகிறேன். லஞ்ச் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சாப்பாடு வடிச்சிட்டேன், காலிஃப்ளவர் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அம்மா வந்து கிழங்கும் மீன் குழம்பும் கொடுத்தாங்க. எனக்கு கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சாங்கன்னு எனக்கு கொடுத்தாங்க. ஸோ மீன் குழம்பு இருக்குது, கூடவே சாம்பார் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சே வந்து இன்னைக்கு லஞ்ச் ஓட்டிடலாம், எதுக்கு வேஸ்ட்டாக குழம்பு பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நைட்டு தான் இன்றைக்கி அந்த காலிஃப்ளவர் பண்ண போகிறேன். ஏன்னா ரைஸ் எல்லாம் இருக்குது, ரைஸ் நான் செஞ்சுட்டேன், அந்த ரெசிபி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெயில் பாலிஷ்லாம் அடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ எனக்கு முடிச்சாச்சு. நம்ம கேர்ள் பேபிஸ் இருந்தாலே தெரியும்ல, நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கும் வேணும்னு கேட்பாங்க. அதனால டின்ட்டுக்கு வந்து இப்போ நான் வைக்க போகிறேன். நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. அவளே வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டா, கையில் இந்த கலரா காலில் வந்து இந்த கலரா. அழகா இருக்கே, குட்டி விரல இருக்கே. டைம் வந்து கிட்டத்தட்ட 5 மணி ஆச்சு, ஒண்ணுமே 5 மணி ஆச்சு, ஒண்ணுமே பண்ணல. அப்போ வந்து நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பெடிக்கியூர் மட்டும் பண்ணேன். இன்னைக்கு உருப்படியாக ஒன்று நடந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் வந்து வீடியோ போட்டாங்க அவங்க சேனலில். இப்போ தான் ஒரு வழியாக எழுந்திருச்சு ரெடியாக என்ன பண்ணேன்னா, ஹோம் சென்டர் ஷாப்பிங் ஹால் ஒன்று பண்ணேன். நேற்றுக்கு வாங்கியிருந்தேன் கொஞ்சம் திங்ஸ், அந்த ஷாப்பிங் ஹால் மட்டும் முடித்தேன். இப்போ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்ருக்காங்க. நான் வந்து சுண்டல் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன், அதை வேக போட்டிருக்கேன். இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மாவு கொஞ்சம் அரைக்கணும். மாவு அரைக்கிறதுக்கு இன்னைக்கு அரிசியெல்லாம் ஊற போட்டிருக்கேன், அதை வந்து அரைச்சிடலாம். இன்னைக்கு சண்டே இப்படி தான் போகுது லேசியாக, பட் இதுக்கப்புறமா கடகடன் வேலையெல்லாம் பண்ணணும், க்ளீனும் பண்ணணும். அப்போ தான் மண்டே நாளையிலேருந்து வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக திரும்பவும் வந்து வேலையெல்லாம் கடகடகடன் பண்ணுவோம். ஸோ இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம டீ எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன், ஓகே? இப்போ குவிக்காக நான் வீடு எப்படி இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, இதை காட்டணுமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் பரவாயில்ல, இதுதான் ரியாலிட்டி, காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ இங்கே அஃப்கோர்ஸ் ஐயோ அம்மா வேற வீடியோ பார்ப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஷாப்பிங் ஹால் முடித்தோம்ல, எல்லா ப்ராடக்ட்ஸும் இப்படி இருக்குது.
இல்ல இந்த வாண்ட் பண்ண நிறைய வேலைகளும் இருக்கு. இது ஆக்சுவலி என்னன்னா எடுத்து வைக்கணும், இன்னும் அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கல, அதாவது பி ரோல் மாதிரி இவங்க எடுப்பாங்க, அது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அதனால இதை மட்டும் எடுத்து கவுண்டர் டாப்ல வைக்க போறேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, டின் டு ட்ராலி தள்ளி வச்சிருக்கா, அப்புறம் கிச்சன் வந்து இப்படி இருக்கு. டைம் வந்து 5:25 ஓகேங்களா. அப்புறம் பெட்ரூம் பாருங்க, பெட்ரூம் எனக்கு காட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, கீழே துணி அங்க எல்லாமே அப்படி இருக்கு. டின்ட்டும் வந்து டின்ட்டு வந்து தொடப்போம், அவ டாய்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்கா. ஆக்சுவலி இப்ப இது எதுக்கு நான் வந்து இதை காமிச்சேன் அப்படின்னா, எல்லார் வீடும் பிராக்டிக்கலா இப்படிதான் இருக்கும். நம்ம குழந்தைங்க இல்ல நம்மளும் வந்து வேலை செய்யறோம், அங்கங்க போறோம்னா வீடு இப்படிதான் இருக்கும். ஆனா டைம் வந்து 5:30. டின்ட்டுமா கொஞ்சம் சவுண்ட் போடாத. சரி, கலவரம்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கேன், போலீஸ்காரங்க அந்த ஷீல்டு மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா, இது என்ன இது அங்கிருந்து தூக்கிட்டு வண்டியா, டைவர்ட் ஆகக்கூடாது. டைம் வந்து 5:30. நான் ஏன் டைம் காமிச்சேன்னா, இப்ப இவ்வளவு கச்சாமிச்சான் இருக்கிற வீடை வந்து இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்ல ஃபேமிலி சப்போர்ட்டோட எவ்வளவு குவிக்கா வந்து நம்ம கிளீன் சப்போர்ட் பண்ண சொல்லவே இல்லையா, எவ்வளவு குவிக்கா வந்து கிளீன் பண்றோம் அப்படின்னு காட்ட போறேன். மேக்சிமம் 30 மினிட்ஸ்ல நம்ம வீடே வந்து ரொம்ப கிளீன் ஆக்கிடலாம். இப்ப கடகடகடன் வேலையை பிரிச்சு நாங்க வந்து செய்ய போறோம். என்னோட டார்கெட் 6:00 நம்மளால முடிக்க முடியுதான்னு பாப்போம். ஓகே, ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்திரம் கழுவுங்க, நான் துணி எல்லாம் மடிக்க வச்சிடறேன். சீக்கிரம் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இது மேல பத்திரமா வச்சிடணும். ஒண்ணுன்னா கொண்டு வந்து பாப்பா அந்த பவுல்லாம் கீழே போட்டோம், உடஞ்சிடும் சொல்லும். சரியா, ஆக்சுவலி இப்போ டின்ட்டு என்ன பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாப்பிங் ஹாலோட திங்ஸ் எல்லாமே எடுத்து ஐலாண்ட் மேலே வச்சிட்ருக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு. ஹஸ்பண்ட் வந்து பாத்ரூம் கழுவிட்டு இருக்காங்க, நான் வந்து இங்கே இருந்து கொஞ்சம் துணி எல்லாம் மடக்கி வச்சுட்டேன். இப்போ பெட்ரூமை வந்து கிளீன் பண்ண போகிறேன். கழுவிட்டாங்க, ஃபுல்லா இருந்த பாத்திரம் மேல எல்லாம் ஒதுக்கியாச்சு. அதுல வந்து ஒண்ணுல வந்து உளுந்து ஊறுது, ஒண்ணுல வந்து அரிசி ஊறுது. இப்ப மாவு அரைச்சிடலாம். இங்க வந்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக இன்னும் அந்த திங்ஸ் இருக்கு, அது வீடியோ முடிச்சிட்டோம்னா அதாவது அந்த இடத்துல வச்சிடலாம். மத்தபடி இங்க பாருங்க, ஹால் எல்லாம் பெருக்கியும் ஆச்சு, வீடு பெருக்கியும் ஆச்சு. இங்க பாருங்க, சூப்பர். இது வந்து டின்ட்டுக்கு நைட்டுக்கு விரிக்கிறதுக்கு. ஆக்சுவலி இந்த ப்ளூ ஷீட் பத்தி கேட்டிருந்தீங்க, இது வந்து நான் மீஷோல வாங்கினது தான், ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றது, நான் வந்து இதை பெட்ஷீட்டு கீழே விரிக்க மாட்டேன், அதுக்கு மேல விரிப்பேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு டவலோ இந்த மாதிரி பெட்ஷீட் மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று டெய்லி துவைச்சி யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் படும், இதில் படும், ஆனால் பெட்டு கீழே போகாது. ஆனால் இதில் லைட்டாக உரியும், ரொம்ப வந்து மேலேயே நிற்கும்னு சொல்ல முடியாது, லைட்டாக உரியும், ஆனால் இதை தாண்டி அதில் போகாது. ஸோ நீங்கள் டெய்லி வந்து இதையும் இதையும் வாஷ் பண்ணிட்டா போதும். மற்றபடி இதை வந்து ஒரு 2 days once, 3 days once வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து யூரின் வந்து ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா. இது வந்து மீஷோவில் வாங்கினா, இப்போ மீஷோவில் வந்து இல்லை, நிறைய பேர் கேட்டிங்க, மேபி அமேசானில் லிங்க் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சுதா, நம்ம வந்து கொண்டக்கடலை வேக வச்சது, கருப்பு கடலை வேக வச்சது, இப்போ சுண்டல் ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்வெட் ஆகும்ல, அது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு போடுவாங்க. நான் வந்து வேலை செஞ்சு எனக்கு வந்து ஸ்வெட் ஆயிருக்கு, ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஈவினிங்க்கு. ஸோ செம்ம ஜாலியாக இருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சுண்டல் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. சுனி வந்து செம்ம பிரமாதமாக செஞ்சுருக்கா, இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்களே பாருங்க. சாக்லேட் ஃப்ளேவர் எப்படி, ஏதோ ஒரு கோட்டிங் கொடுத்தியா, ஈயம் பூசிறியா, டேஸ்ட் நல்லா தான் இருக்கா. அடுப்புல சுண்டல வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த அளவுக்கு மோசமா எதையுமே நான் மறந்தது இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம். பால் எல்லாம் பொங்க விட்டுருக்கேன், ஆனா ஐயோ ரொம்ப வெச்சிட்டு ஓபன் பண்ண சாப்பிடலான்னு கொஞ்சம் தண்ணி இருந்தது. சரி அது வத்தட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம் அப்படின்னு உள்ள போய் உட்காந்தேன், மறந்தே போயிடுச்சு. இன்னொன்னு சொல்லிடுறேன், சில பேர் வந்து பிக் பாஸ் வந்து நான் ப்ரோமோட் பண்றேன் அப்படின்னு
இது வரைக்குமே நான் ஏதாவது ஸ்பான்சர் பண்றேன்னா நான் ஓப்பனா சொல்லுவேன், ஆமா இப்ப பெய்ட் ப்ரொமோஷன்னா பெய்ட் ப்ரொமோஷன், இல்ல இன் அசோசியேஷன் வித் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவேன், இல்ல வெறுமே ப்ராடக்ட் ரிவ்யூனா ப்ராடக்ட் ரிவ்யூ நான் சொல்லிருக்கேன். எனக்கு அது சொல்றதுல ஒரு வெக்கம், பிக் பாஸ் ப்ரொமோஷன் நீங்க பண்ணும்போது மட்டும் சொல்லல, இல்ல அது ஒரு வெக்கமோ தயக்கமோ எனக்கு உண்மையாவே இருந்தது கிடையாது. ஏன்னா அது தப்பு இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணிருக்கேன். நான் வந்து பிக் பாஸ் நிஜமாவே அடிக்ட் ஆயிட்டேன், நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆபீஸ் போகும்போது எல்லாம் எனக்கு பார்க்க டைம் கிடைச்சது கிடையாது. நான் குவிட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு சான்ஸ் கிடைச்சது பார்த்தேன், பிடிக்குது. நான் சொன்னேன்ல அது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் தான், அது ஒரு நல்ல ஷோ. அதுல இருந்து லேர்ன் பண்றதுக்குன்னா நம்ம நினைச்சா லேர்ன் பண்ணலாம், ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்த நல்ல குவாலிட்டிஸ் அப்படி லேர்ன் பண்ணிக்கலாம். மத்தபடி அது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு, ஒரு டைம் பாஸ்க்கு பாக்குறோம், ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் அதுக்காக பாக்குறோம். அதை நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. சில பேர் அதை பத்தி பேசுறதுனால நீங்க வந்து, அதாவது எவ்வளவு காசு கொடுத்தாங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் பிக் பாஸ்க்கு வந்து கண்ட கண்ட ஸ்பான்சர்ஸ் பண்ணாதீங்க, காசு வருதுங்கறக்காக எல்லாமே அக்செப்ட் பண்ணாத அப்படிலாம் சொல்லிருந்தீங்க, அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. பிக் பாஸ் வந்து நான் இப்ப நான் ஒரு சீரியல் பார்த்தா சொல்லுவேன்ல, நான் சீரீஸ் பார்த்து உங்களுக்கு மணி ஹைஸ் எல்லாம் சொன்னேன், அது மாதிரிதான் பிக் பாஸ் நான் ஷேர் பண்றேன். அது பாக்குறதும் பாக்காததும் கம்ப்ளீட்லி அப் டு யூ. சரி, அது நான் வந்து உள்ள மொபைல் நோண்டிட்டேன், எனக்கு இந்த வாசனை வந்ததும் தான் கட 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 ஐயோ அடுப்பு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு வந்து பாக்குறதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை பேர் இது மாதிரி அம்மா எல்லாம் பண்ணிருக்காங்க, நான் பாத்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து. பட் இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஒரு பாத்திரம், எனக்கு இப்ப என்னன்னா குக்கர் வந்து ஒன்னா ஆயிடக்கூடாது. அதுதான் எனக்கு மூணு நாள் ஊர்னாதான் வந்து நல்லா கழுவ முடியும்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்றேன் நான் உங்களுக்கு, பாத்துக்குள்ள ஒண்ணு உட்கார சூர் ஆகினாரு அப்படியே சாப்பிட்டு. எனக்கு வந்து லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க, அனுப்பி ஒரு 3 weeks கிட்ட இருக்கும். நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த பேஜ் பத்தி நான் சொன்னதுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை நீங்க வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா. ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படி இல்லை, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு வெல் நோன் ஃபெமிலியர் பேஜ்னு இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்ஸ்டால வந்து 305K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நிறைய ரிவ்யூஸ் நான் படிச்சிருக்கேன், பட் நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. பட் நல்லா இருக்கே ரிவ்யூன்லாம் கண்டிப்பா நினைச்சிருக்கேன். எனக்கு பர்சனலா வந்து சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க, சஜஸ்ட்னா எனக்கு வந்து அது ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கக்கா, ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் தென் நான் வாங்கினதில்லை. ஸோ அவங்க கான்டாக்ட் பண்ணும்போது சரி ஓகே நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி பேக்கேஜிங் எல்லாமே சூப்பரா வந்தது நம்மளோட, அதாவது எல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி இப்ப வந்து சஜஸ்ட் பண்றாங்க. இப்ப நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இல்ல ட்ரை ஸ்கின்னா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சஜஸ்ட் பண்றாங்க. முக்கியமா என்னோட ரிவ்யூ மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க, அவங்க பேஜ்ல போய் பார்த்தா அவ்வளோ வந்து ரியல் பீப்புளோட ரிவ்யூஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். முக்கியமா அவங்க ஹேர் க்ரோத் ஆயில் சீரம்லாம் வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஹஸ்பண்டோட கண்ணு விரியுது. ஆக்சுவலி நான் வந்து அது மட்டும் தான் யூஸ் பண்ணல இந்த கிட்ல, அது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து நான் யூஸ் பண்றதா தான் இருக்கேன். இன்னொரு வீடியோல நான் தனியா ஷேர் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ரியல் பீப்புளோட ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் இருக்கும். நான் வந்து அவங்க கிட்ட இருந்து இந்த ஸ்க்ரப், அதுக்கப்புறமா லிப் ஸ்க்ரப், ஷாம்பூ கண்டிஷனர் ஒரு நாள் யூஸ் பண்ணேன், அப்புறம் சீரம், இது சீரம் இந்த ஸ்க்ரப் எல்லாம் நான் ரெகுலரா யூஸ் பண்ணேன் ஒரு வாரத்துக்கு. கரெக்டா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. லைக் நேச்சுரலா இருக்கும்ல நமக்கு இந்த ஆல்மண்ட் அதோட இது அந்த ஸ்க்ரப்ல சொல்றேன், அது எல்லாமே எனக்கு ஃபீல் ஆச்சு ரொம்ப. அப்புறம் ஸ்மெல் வந்து ரொம்ப இல்ல, ரொம்ப நேச்சுரலுங்கிறதுனால ரொம்ப ஹார்ஷான ஒரு ஸ்மெல் இல்ல, ரொம்ப மைல்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது லிப் ஸ்க்ரப்பும் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பும் ரொம்ப நல்லா இருக்கு, மைல்டா இருக்கு. வீக்லி ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண கூட போதும். லிப் ஸ்க்ரப் வந்து மேபி வீக்லி ஒரு 2 days யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அவங்க இதுலயே வந்து இது லிப் க்ளோஸும் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம போடுறதுக்கு மாய்ஸ்சரைசர் மாதிரி, இது மட்டும் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் நல்லா இப்படி இப்படி தேய்ச்சி பார்த்தேன், கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு. மேபி யூஸ் பண்ண பண்ண கொஞ்சம் இதுவாகுமான்னு தெரியல, லைட்டா பிங்க் கலர் டென்ட் கொடுத்துருக்காங்க. மத்தபடி அந்த லிப் ஸ்க்ரப்லாம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா மஸ்ட்ரை. உங்களுக்கு ஒருவேளை அன்இவன் பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அதை ரிலீஜியஸா நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணல, ஆக்சுவலி அந்த பிக்மெண்டேஷன் வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது போக ஷாம்பு கண்டிஷனர், ஹைபிஸ்கஸ் ஷாம்பூவும் கண்டிஷனரும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சாஃப்ட் ஆகுது. ஒரு வாஷ்லயே வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் அந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணாமே எனக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் தெரிஞ்சுது.
ஸ்மெல்லும் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப வந்து ஹார்டா இல்ல ஹாஷா இல்ல உங்களுக்கு ஸ்மெல். அப்புறம் சீரம் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். ஆயிலி ஸ்கின்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலி ஆகும் ஃபேஸ. அது மட்டும் எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து ஆயிலியா இருக்கும், காம்பினேஷன் ட்ரை ஸ்கின் எல்லாமே மிக்சடா இருக்கும். ஸோ சீரம் மட்டும் உங்களுக்கு ட்ரை அண்ட் காம்பினேஷன்னா கண்டிப்பா கண்ணு மூடிட்டு வாங்கலாம், நல்ல ஒரு க்ளோ தருது. ஆக்சுவலி நான் இன்னொரு சீரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து என்ன சொல்றது ஆயிலி ஆக்காது, ஆனா ஒரு மாதிரி ட்ரை ஆயிடும், அந்த ஒரு க்ளோ இருக்காது. இந்த ஒரு சீரம்ல என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ இருக்கு, ஹைலைட்டர் போட்ட மாதிரி ஒரு க்ளோ இருக்கு உங்களுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளஸ் இந்த சீரம்ல பாருங்க சாஃப்ரன்லாம் யூஸ், சும்மா இங்க கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு டிராப் போதும், தள்ளி வாங்க. ஸோ ஒரு டிராப் போதும், ஒன் ஆர் டூ டிராப்ஸ் உங்க என்டையர் ஃபேஸ்க்கு. இந்த ரெண்டு கைக்கும் பாருங்க நல்ல ஒரு ஷைன் இருக்கு. ஆக்சுவலி இந்த சீரம் சீக்கிரமாவும் அப்சார்ப் ஆயிடுது, அதனாலதான் சீரம். இந்த ஹேர் ரீக்ரோத் ஆயில்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கவு மில்க், கோகனட் மில்க், கோகனட் ஆயில், க்ளோவ்ஸ், ஓமம், அனியன்ஸ், கரி லீவ்ஸ், மருதாணி, பிரிங்கராஜ், வல்லாரை, ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஆவாரம் பூ, ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ், ஹைபிஸ்கஸ் ஃபிளவர், பிளாக் ஜீரா, ஃபெனுக்ரீக் சீட்ஸ், ஆலோவேரா, வெட்டிவேர், திருநீர் பத்தினி, பேசல் லீவ்ஸ், பப்பாயா லீவ்ஸ், நீம் லீவ்ஸ், கொக்கோ பட்டர், நெல்லி, த்ரிப்பலா பவுடர், மேங்கோ பட்டர், எல்லா ஹேர் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், நியூ ஹேர் க்ரோத் வந்து பால்டான இடத்துல வந்து ரீக்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து ஆக்சுவலி ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஃபுட் க்ரீமும் ஒன்று இருக்கு, டெய்லி உங்களுக்கு ஒரு வேளை வெடிப்பு இருக்குது அப்படின்னா, நான் இன்னைக்கு ஆக்சுவலி பெடிக்யூர் பண்ணிட்டும் அப்ளை பண்ணேன், டெய்லி நைட் வந்து அப்ளை பண்ணுங்க, அவ்வளோ சாஃப்ட் ஆகுது உங்க ஸ்கின்னு. ஆனால் நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணும் எதுவாக இருந்தாலும், அப்புறம் இன்ஸ்டண்டா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியாது, ஒரு 1 week ஆர் 10 days நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் தெரியுது. இந்த மூணு ப்ராடக்ட்டுமே நான் யூஸ் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ விசிபிளான ரிசல்ட்ஸ் தெரிஞ்சது. ஸோ நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ரிலீஜியஸா கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ரிசல்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வேணும், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் அப்படி யோசிக்கிறவங்க இருக்கீங்க, ஏன்னா நான் கமெண்ட்ஸ் படிக்கும்போது எனக்கு அது புரியும், அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்குன்னு இல்லை, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, படிக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட லிங்க், இந்த பேஜ் டீடைல்ஸ் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ 6:30 ஆகுது, நம்ம வந்து டின்னர் வேலை ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஹனி காலிஃப்ளவர் செய்யலான் இருக்கேன், சண்டே அதுமா நான்வெஜ் வாங்கலை நாங்கள், சரி ஏன்னா டியூஸ்டே ஒரு பிளான் இருக்கு, கொஞ்சம் பல்க் குக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. சரி அதனால இன்னைக்கு சிம்பிளாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஒரு காலிஃப்ளவர் இருக்கு, அதை வந்து முடிச்சிடலாம் இன்னைக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணுங்கிறக்காக ஹனி காலிஃப்ளவர் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன், வாங்க பண்ணலாம். காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிருக்கேன், தண்ணி சூடானதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரும் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், இது வந்து காலிஃப்ளவர் வந்து பிளான்ச் பண்றதுக்கு தான். இப்ப காலிஃப்ளவர் சேர்த்துட்டு கரெக்டா ஹை ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் இருக்கட்டும், இப்ப ஹை ஃபிளேம்ல கரெக்டா ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இங்க மாவும் அரைச்சிட்டு இருக்கேன் நான் சைட்ல, இன்னைக்கு கிரைண்டர்ல அரைக்கல, மிக்சிலயே அரைச்சிட்டேன், கொஞ்சம் மாவு தான் அரைக்கிறேன். இப்போ 1 minute ஆயிடுச்சு, காலிஃப்ளவர் எல்லாம் எடுத்து நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம் தண்ணிய. இப்ப நம்ம காலிஃப்ளவர் வந்து டீப் ஃப்ரை பண்ண போறோம், தண்ணி எல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணியாச்சு. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், ஆல்ரெடி வேக வைக்கும் போது உப்பு போட்டோம், ஆனா லைட்டா இறங்கி இருக்காது, அதுக்காக லைட்டா உப்பு. கார்ன்ஃபிளவர் வந்து ஒரு 2 teaspoons சேர்த்துக்கலாம், மைதா வந்து 1 teaspoon, அப்புறம் மிளகாய் தூள் வந்து 1/2 teaspoon சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம், இது போதும். ஆக்சுவலி உங்களுக்கு நல்ல பேட்டர் மாதிரி வேணும்னா, அதாவது தனியா வந்து இப்ப பஜ்ஜி மாவுக்குலாம் செய்வோம்ல, அது மாதிரி செஞ்சு முக்கி முக்கி கூட போட்டுக்கலாம். ஆனா கரெக்டா தான் சொல்றேன், முக்கி முக்கினா ஓ டிப் பண்ணி அந்த முக்கியா? ஆமா, டிப் பண்ணிக்கு தமிழ்ல என்ன? டிப் பண்ணிக்கு, டிப் பண்ணிக்கு தமிழ்ல என்ன? முக்குவது. நம்ம ஹனி காலிஃப்ளவருக்கு வந்து இந்த அளவு போட்டானாலே போதும். இப்போ என்ன சூடு பண்ணிட்டு இருக்கேன், இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம், இதுவே நல்லா கிறிஸ்பியா இருக்கு.
இதுக்கு வந்து சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப எண்ணெய் சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணது சேர்த்துக்கிறேன். நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு 30 seconds வந்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கிரன்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் அளவு. அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ். நான் வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் தான் எடுத்திருக்கேன், அதனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 tablespoons தேன் சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுலயே காலிஃபிளவர் போட்டு டாஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சில வேணும், அதுக்காக கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுக்காக 1 teaspoon கார்ன்ஃபிளாரை தண்ணியில வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப இதை சேர்த்துக்கலாம். இப்ப சாஸ் நல்லா திக் ஆயிடுச்சு, நம்ம வந்து காலிஃபிளவர் சேர்த்துக்கலாம். கடைசியா 1 teaspoon பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ரெடி. ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு போல்ல வந்து சாப்பாடு போட்டிருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு வந்து இன்னும் சூப்பரான சைட் டிஷ். சரி சொல்லும். ஆனா ரைஸ் இருந்ததுனால நான் இன்னைக்கு சப்பாத்தி செய்யல. போயிட்டு இருக்கு மாமி. ஸோ டைம் வந்து 8:00 ஆகுது. நம்ம கிச்சன் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அதை குயிக்காக முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு போட வேண்டிய வீடியோ வந்து ஒன்று எடிட்டிங் முடிக்க போறேன். அதுக்குள்ள டின்டுவை வந்து ஹஸ்பண்ட் தூங்க வச்சிருவாங்க. ஸோ தூங்கிட்டோன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ள எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து 11:30 ஆயிடும் வீக்கெண்டுங்கிறதுனால தூங்குறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நமக்கு மீ டைம் இருக்கும். எப்பவுமே இப்படிதான் கொஞ்சம் அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னா அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 hours 3 hours அது என்னவா இருக்கட்டும், மூவி பார்க்கறது சீரீஸ் பார்க்கறது, அப்படி வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து ஐயோ பிஸியாக இருக்கும் அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் வராது. ஸோ அப்படிதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்க பாப்பியா நீங்க பாப்பியா எதுவும் மந்திரம் பண்ணுறியா? ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா சாப்பாட்டோட அது வந்து கரெக்டான அதாவது நல்ல காம்பினேஷன் இல்ல, அது டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா அந்த ஹனி காலிஃபிளவர் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. பூண்டோட ஃபிளேவர் ஹனியோட ஃபிளேவர் இது ரெண்டு தான் வந்து டாமினேட் பண்ணுது. ரொம்ப சூப்பராக இருக்கு. காலிஃபிளவர் அப்போவே சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணீங்கன்னா சப்பாத்தியோட இல்லைனா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸோட வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒருவேளை உங்களுக்கு காலிஃபிளவர் வேணும்னா பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விஷ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறோம். அது வரைக்கும் பாய்.